ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விசை இயக்கவியல்ங்கிறது நம்ம சயின்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாரம் டெஸ்ட்டு எழுதலை, ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ரெண்டு நாளாக ஒரு 3 டேஸாக காய்ச்சல் குறையவே இல்லை. இன்றைக்கி தான் அவள் பெட்டராக இருக்கா, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்ச அளவு படித்தேன். இயக்கவியல், அந்த விசையும் இயக்கமும் அந்த டாபிக் நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் இது 10th ஓல்டு புக்கில் தான் படித்தேன். நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மாதிரி தோணுச்சு. ஏன்னா 9th பாய்மங்கள் ரொம்ப மிஸ்டேக் இருக்க மாதிரி இருந்து, இதில் ஆனால் அவ்வளோக்குள்ளே மிஸ்டேக் ஒன்றுமே இருந்த மாதிரி இல்லை. எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிருக்கு. பாருங்கள் இது எப்படி படிச்சிருக்கேன்னு. எல்லாம் நோட்ஸ் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு ஷார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இனி இன்னொரு டைம் படிக்க முடியல மொத்தமாக அவ்வளோத்தையும். நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியுதோ அதை மட்டும் எழுதி எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். நான் அப்படி எழுதி எடுக்கனாலும் நான் உங்களுக்கு அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு டைமும் எக்ஸாம் பொறுத்து தான். எனக்கு ஜனவரி 9th ஒரு எக்ஸாம் இருக்கனால அந்த எக்ஸாமுக்கும் கவர் பண்ணுங்கனால முடிச்சிட்ருக்கேன். என்ன பாருங்க, இயக்க விதிகள் இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக உள்ளது எல்லாமே 2 பேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் இதை ஒழுங்காக கவர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உள்ளது பேசிக்காக நம்மளுக்கு வளவலன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒன்லைனருங்கனால நம்ம பேசிக்காக கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு அப்புறம் இம்பார்ட்டண்டாக உள்ளது நல்லா படித்து விடணும். அதனால் கான்செப்ட் தெரியறதுக்கு ஒருக்காவது ரீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கோங்க. மாதிரி மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸ் பார்க்கல. எதுக்கு பார்க்கலன்னா, எப்பனாலும் சயின்ஸில் அவ்வளோக்குள்ளே மேக்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு ஒரே தான். 15 மார்க்காண்டி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாலும் மறந்து போயிடும். ஆனால் இருந்தாலும் ஒன் டைம் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். நீங்களும் அந்த புக்கை வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த புக்கு இருக்கவங்க அந்த லாஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டில் தான் ஓரளவு படித்தாலே எக்ஸாம் டைமில் போதும். அதுக்கு பிறகு என்னென்னா, இந்த டேப் ஒன்லைனரில் ஒன் வேர்ட் மாதிரி பார்த்துருந்தேன். இதையும் கிட்டத்தட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகியிருந்து இதையும் இருக்கா படிச்சிருக்கேன். இனி இதில் உள்ளது புக்கு அந்த புக்கை படிக்க முடியலன்னா இந்த புக்கில் உள்ள ஏதாவது மனப்படமும் படிச்சிடணும் அந்த மாதிரி நினச்சிருக்கேன். இவ்வளோ தான் இதில் இருக்குது. இனி டெஸ்ட்டு போட்டு பார்க்க நேரம் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் 66 கொஸ்டின் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்கள் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து படிக்க முடியலனாலும் எப்படினாலும் பிள்ளைங்கள பார்த்துட்டு பார்க்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவு ஒரு டெய்லி புக்கை மட்டும் மாதிரி எடுத்து பரட்டி பார்க்குற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் எக்ஸாமில் கிளியர் பண்ண அளவுக்கு படிக்க முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ 2 நாளாக கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் படிக்கவும் முடியல, வீடியோவும் போட முடியல. இன்றைக்கி அவள் நல்லாயிருக்கா, அதனால தான் நான் படித்தேன் கொஞ்சம் நேரம் இருந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி அளவு போட ட்ரை பண்ணுறேன். இப்போ சயின்ஸ் முடித்தாச்சு, இதை ஆனால் முடிச்சிட்டவங்க திருப்தி வந்துட்டான்னா கண்டிப்பாக வரல. இன்னும் ஒருக்கா படித்து நல்லா எல்லாத்தையும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதணும். இனி சோசியலில் ஒரு டாபிக் படிக்க வேண்டியிருக்கு, அதுவும் படிச்சுட்டு இதை எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் டெஸ்ட் எழுதணும். ரிவிஷன் பண்ணாமல் சும்மா டெஸ்ட் எழுதணும்னா அதை டெஸ்ட் எழுத யூஸே இருக்காது. அதனால் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். நாளைக்கு ஃபுல்லாக அந்த சோசியலில் உள்ள லெசன் படிச்சுட்டு நாளை கழிச்சு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நான் ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நைட்டு டெஸ்ட் எழுதணும் நாளை கழிச்சு. இல்லைன்னா அதுக்கடுத்த நாள் மெதுவாக எழுதினாலே போதும். படிக்கதை தரவு பண்ணி படிக்கலாம்னு நினச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.